ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிபி பாக்ஸில் நம்ம ஆசிசிபி வச்சு எப்படி வைரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ ஏன் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இபிலியிலேருந்து நம்ம ஆர்சிபி வச்சு தான் ஒயரிங் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு ஆர்சிபி வச்சு வைரிங் பண்ண தெரியாது ஏன்னு பார்த்திங்கன்னா அது ஓகே ட்ரிப் ஆகும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரியாது இப்போ நம்ம அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி நம்ம ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்க அப்படி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை டிங்கின்னு தட்டிடுங்க வாங்கினுமோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆர்சிசிபி எம்சிபி வந்து நம்ம டிபி பாக்ஸ் எப்படி ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜில் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம இப்போ அசமல் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து எம்சிபி எந்த ரேட்டிங்கில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபோல் எம்சிபி அது வந்து ஃபார்ட்டி ஆம்ஸில் வாங்கிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சிசிபி வைக்கணும் ஆர்சிசிபி வந்து உங்களுக்கு தேர்ட்டி மில்லிய ஆம்ஸு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஆம்ஸில் வாங்கிக்கிறோம் அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி ரூமு ஹாலுக்கு ஏற்ற மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி எம்சிபிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் எம் ஆர்சிசிபி ட்ரிப்பாகாமல் எப்படி ஒயரிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்குள்ளே டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து நம்ம வந்து யூபிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு நியூட்ரல் போட்டுக்கணும் அதில் இப்போ நான் கொடுக்குற டயக்ராம் யூபிஎஸ் நியூட்ரல் கொடுக்கல மரன்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் பண்ணுற ஒயரிங் மாதிரி தான் இதை பார்த்து நீங்கள் ஆர்சிபி ஒயரிங் பண்ணிக்கணும் இதில் வந்து நீங்கள் ஒரு நியூட்ரல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதாவது நம்ம பேஸ் நியூட்ரல் எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்யூட் அது சேர்ந்தது தான் ஒரு சர்க்கியூட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரல் சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரல் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நியூட்ரலை எங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த நியூட்ரல் நம்ம இங்கே பஸ்ஸு டிபி பாக்ஸில் நம்ம அடிக்கிற பாருங்க நியூட்ரல் அதோட கனெக்ஷன் பண்ணிடணும் இங்கே சுவிச்சு போர்டில் வந்து நம்ம அந்த நியூட்ரல் எதில் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லைட் வச்சிருப்பீங்க இந்த சுச் இந்த இந்த லைட்டு வந்து யூபிஎஸ்சில் போட்டால் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய நியூட்ரலை வந்து நம்ம இதை கொடுத்துட்றோம் நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற நியூட்ரலை அதில் தனியாக கொடுத்துடணும் யூபிஎஸ்க்கு அப்போ தான் வந்து நம்ம லைட்டு போட்டால் ட்ரிப் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு நீர்மொழி மோட்ரு இறக்கிருப்போம் நீர் மோட்ருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆர்சிசிபி கனெக்ஷனில் வந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம இந்த டூ ஃபோல் எம்சிபி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சப்ளை எடுத்து அது ஒரு பிரேக்கர் தனியாக போட்டு அதுக்கு ஃபேஸ் வந்து இந்த டூ ஃபோலில் இருந்து தனியாக எடுத்து கொடுத்துக்கணும் நீங்கள் ஆர்சிபி வழியாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆகும் கண்டிப்பாக ட்ரிப் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீர்மொழி மோட்டர் வந்து நம்ம கீழே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு லீக்கேஜ் ஆகும் அப்போதைக்கு வந்து இது சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிடும் இது எப்படி ட்ரிப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வழியாக போகிற கரண்ட்டு நியூட்ரலாக ரிட்டன் வரலை அப்படின்னா ட்ரிப் பண்ணிடும் அதுக்கான டயக்ராம் நான் இப்போ உங்களுக்கு நான் போடுறேன் அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டயக்ராம் இது எப்படி வேலை செய்யுதுன்னா அதாவது பேஸ் வழியாக போகிற கரண்ட்டு நியூட்ரல் வழியாக ரிட்டன் அதே ஆர்சிசிபிக்கு வரலை அப்படின்னா ட்ரிப் ஆகிரும் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க பிள்ளைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியாத நம்ம கை வச்சிருவாங்க கை வச்சாங்க அப்படின்னா அவங்க ஒளியாக கரண்ட்டு கீழே கிரவுண்ட் ஆகும் கிரௌண்ட் ஆகும்போது சென்ஸ் பண்ணி தேர்ட்டி மில்லி செகண்டில் அது வந்து ட்ரிப் பண்ணிடும் இது வந்து புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக போடுங்க எலக்ட்ரிஷன் கிட்ட சொல்லி போடுங்க ஏன்னா இப்போ வந்து எம்சிபி தான் அவர் சொல்லுவாங்க வைப்பாங்க நீங்கள் கேட்டு ஆர்சிபி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைங்க இது பார்த்தீங்கன்னா மழை காலத்திலலாம் வந்து லீக்கேஜ் ஆகும் அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும் இதில் வந்து ஒரு டெஸ்ட் பட்டன் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒருக்காவோ இல்லை டூ மந்த்துக்கு ஒருக்காவோ அப்போதிக்கப்போ டெஸ்ட் பண்ணி ட்ரிப் பண்ணி பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஓயாமல் அது அமர்த்தி அமைத்தி போடக்கூடாது அதுக்கு பதிலாக உங்களுக்கு முன்னாடி டூ ஃபோல் வச்சுருக்கோம் அது அமைத்தேமற்றி போட்டுக்கணும் நீங்கள் இது ஆர்சிபி அமர்த்தி போட்டிங்க அப்படின்னா ஓயாமல் போட்டிங்கன்னா ஆர்சிபி ஆயிரும் நீங்கள் ஏதாவது சுவிட்ச் போர்டு பிரிச்சு மாற்றுறீங்க ஒயரிங் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சு ஆர்சிபிக்கு முன்னாடி உள்ள எம்சிபி தான் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும் நீங்கள் ஆர்சிபி ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி ஆயிரும் ஆர்சிபிக்கு வந்து ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து க கொடுப்பாங்க நீங்கள் கடையில் வாங்கும்போதே கேட்டே வாங்கணும் அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் கேட்டே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து வேரண்ட்டி உண்டு அவ்வளோதான்